உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தீபா, அக்கா என்ன தீபா மார்க்கெட் போயிட்டு வரியா? ஆமாக்கா. ஏன்க்கா? என்ன காலையிலே போயிட்டு வர, வீட்டுல காய்கறி இல்லையா? இல்ல, வீட்டுல காய்கறி இருந்துச்சு, ஆனா எதுவுமே ஃப்ரெஷ்ஷா இல்ல. அதான் மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்தேன். என்ன, காய்கறி எல்லாம் கொஞ்சமா தான் வாங்கிட்டு வந்திருக்க போல? ஆமா அண்ணி, அவர் மூணு நாளா வேலைக்கு போறாருல, அவருக்கு அந்த கேன்டீன் சாப்பாடு எதுவும் செட் ஆகாது போல இருக்கு. அத எங்க சொன்னா நான் ஃபீல் பண்ணுவேனோன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டாரு. செட் ஆகாத சாப்பாடு சாப்பிட்டா அவருக்கு உடம்பு கெட்டு போயிடும்ல. அதான் என் கையாலேயே சமைச்சு நானே அவருக்கு எடுத்துட்டு போலான்னு காய்கறி வாங்கிட்டு வந்தேன். அம்மா, என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்த? முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர் தீபா, இன்னொரு வாட்டி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏங்கா சிரிக்கிறீங்க? நான் தப்பா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கேனா? காய், கீரை, பூவுன்னு எல்லாமே முருங்க ஃபேமிலியா இருக்கே, அது ஏன்னு கேட்ட. அதான் சீப் அண்ட் பெஸ்டா இருந்துச்சு. சீப் அண்ட் பெஸ்டா இல்ல, ஸ்ட்ராங் அண்ட் குட்டா தெரிஞ்சுதானே வாங்கிருப்ப? என்னக்கா உங்களுக்குள்ள ஏதோ சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இன்னைக்குதான் நீ கரெக்டா காய்கறி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓடுச்சு. என்னக்கா சொல்றீங்க? இல்ல, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ எல்லாமே பவர்ஃபுல்லான காய்கறிங்க. உன் ஹஸ்பண்டும் ஃபேக்டரியில கடுமையா உழைக்கிறாரு, அதனால இந்த மாதிரி காய்கறிங்க தான் அடிக்கடி வாங்கி சமைக்கணும். ஓ அப்படியாக்கா. மார்க்கெட்ல ஒரு பாட்டி அங்க இதெல்லாம் வித்துட்டு இருந்துச்சு. அந்த பாட்டி தான் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது சத்தானதுன்னு சொல்லிச்சு. அதான் நான் நிறைய வாங்கிட்டு வந்தேன். நிறைய வாங்கிட்டு வந்திருக்கியா? வாங்க வேண்டியதுதான். அக்கா, நீங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்களேன். அக்கா, நான் வாங்கிட்டு வந்த முருங்கைக்காய் முருங்கைக்கீரையை வச்சுதான் என்னை ஏதோ கிண்டல் பண்றீங்கன்னு எனக்கு தோணுது, என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கக்கா. உனக்கு முருங்கை மேட்ரு பத்தி எதுவும் தெரியாதா? என்ன மேட்ரு? கத்திரிக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி மாதிரி இந்த முருங்கைக்காவும் ஒரு காய் தானே? சாரி தீபா, நீ இவ்ளோ தத்தியா இருப்ப நான் நினைக்கவே இல்ல. உனக்கு பாடுறத தவிர வேற எதுவும் தெரியாதா? அப்படி என்னதான் முருங்கைக்காயில இருக்குக்கா? சொல்லுங்க காயில்னா என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. சரி சரி சொல்றேன், நீ சினிமா எல்லாம் பார்த்தது இல்லையா? பாப்பேன், என்னைக்காச்சும் அப்பா அம்மா கூட போய் பக்தி படம் எல்லாம் பாப்பேன். சுத்தம் அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் கம்மி தான். அக்கா, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இதுப்பா, வயசான மட்டும் பத்தாது, அந்தந்த வயசுல தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். பாட்டு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, காதல் இருந்து காய்கறி வரைக்கும் பல விஷயங்களை நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அக்கா, பில்டப்லாம் போதும், என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்க. சரி, கிட்டவா சொல்றேன். போங்கக்கா, நீங்க ரொம்ப மோசமா இருக்கீங்க. என்ன நீ உண்மை சொன்ன மோசங்கிற? பாட்டி சத்தான காய்கறின்னு சொன்னாங்க. ஃபேக்டரி வேலைக்கு போயிட்டு வர உன் புருஷனுக்கு நைட்ல இத சமைச்சு கொடு. கார்த்திக், ஒரு நிமிஷம். என்ன? நீ இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு போக வேண்டாம். நம்ம கம்பெனிக்கு போக வேண்டாமா? அப்புறம் நான் உன்னை வேற ஒரு கம்பெனிக்கு அனுப்புறதா இருக்கேன்.
என்ன ஆனந்த், 30 நாளைக்கு 30 கம்பெனிக்கு அனுப்புறதா உத்தேசமா? கார்த்தி பொறுமையா இருக்கிறதுனால நீ என்ன வேணாலும் செய்வியா? ஆனந்த், திஸ் இஸ் டூ மச். கார்த்திக் ஒர்க் பண்ணணும்னு சொன்ன, ஒர்க் பண்றான். நம்ம கம்பெனிலயே ஒர்க் பண்ணட்டும், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்லப்பா, கார்த்தியை நம்ம குரூப் ஆஃப் கம்பெனில எங்க அனுப்புனாலும் அவனை முதலாளியா தான் பாக்குறாங்க. யார் அவனை லேபரா பாக்குறது இல்ல. நாங்க இவ்வளவு நேரம் பேசினதை கேட்டல, நான் நம்ம கம்பெனியில லேபரா தான் நடந்துக்கிறேன். முதலாளியா நான் எந்த அட்வான்டேஜுமே எடுத்துக்கல. நீ எடுத்துக்காம இருக்கலாம், ஆனா லேபர் சொன்ன முதலாளியா தானே பாக்குறாங்க. அதுக்கு அவன் என்னப்பா பண்ண முடியும்? அவன் செஞ்ச ப்ராமிஸ்ல எந்த தப்பும் இல்லாம காப்பாத்துறான். அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சொல்லு, கண்டிக்கலாம். அதை விட்டுட்டு தினமும் ஒரு கம்பெனிய மாத்துறது சரியில்லை. இல்லம்மா, அப்பா பொறுப்புல கம்பெனி இருந்தப்ப நாங்க வேலை செஞ்சிருக்கேன். அப்ப எனக்கு எந்த சலுகையும் காட்டல, எல்லா வேலையும் செய்ய சொன்னாங்க. ஆனா கார்த்திய முதலாளியா தான் பாக்குறாங்க, அதான் இப்ப பிரச்சனையே. இங்க பாரு, நான் தான் எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்கலாம் சொல்றேன்ல. எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வந்தா கூட அவங்ககிட்ட நான் வேண்டாம் தான் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் பேர் அங்க மரியாதை கொடுக்கறது என்னமோ உண்மைதான், அதையும் நான் கண்டிச்சுட்டு தான் இருக்கேன். நான் அங்க கரெக்டா தான் இருக்கேன். நீ வேற எதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப பேசுறேன் நல்லா தெரியுது. சரி ஓகே, இப்ப நான் என்ன பண்ணுன்னு சொல்லு. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உன்னை பத்தி எதுவும் தெரியாத கம்பெனில நீ வேலை பார்த்தாதான் அங்க எல்லாரும் உன்னை முதலாளியா பார்க்காம சாதாரண லேபரா பார்ப்பாங்க. நீயும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாதான் அதுல இருக்கிற நெளிவு சுழிவுகளை கத்துக்க முடியும். ஆனந்த், வேணும்னே தான் கார்த்தியை இன்னொரு கம்பெனிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு தோணுது. நீ சொல்ற லேபர் வேலையெல்லாம் நம்ம கம்பெனிலே கார்த்தி பார்த்தவன் தானே? வேற ஒரு கம்பெனிக்கு போய் புதுசா அவன் என்ன கத்துக்க போறான்? எனக்காக இதுல நீங்க சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாமா? இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் எந்த கம்பெனிக்கு போகணும் அதை மட்டும் சொல்லு. எனக்கு எல்லா கம்பெனியும் ஒன்று தான், எங்கே போனாலும் நான் லேபராக தான் வேலை செய்ய போகிறேன். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ம், வெரி குட் கார்த்தி. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவ பேர் ரம்யா விஸ்வநாதன். என் கூட படித்தவ, வெரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ரம்யா ஃபேக்ட்ரிஸ்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறா. அங்கே நீ போய் ஒர்க்கராக 26 days நீ ஒர்க் பண்ணணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.